சேலம் பூத்துமலை முருகன் கோவில் அதில் தான் நம்ம புல்லட்டில் போயிட்டுருக்கோம். செம்ம வியூ பாயிண்ட், சும்மா அருமையாக இருந்தது. மலை மேலே ஏறுற அந்த புல்லட் சவுண்டுக்கும் அப்படியே நைட்டு அந்த ட்ராவலிங் செம்ம அருமையாக இருந்தது. அப்படியே போயிட்டே இருக்கிறோம், போயிட்டே இருக்கிறோம். அப்படியே செம்ம மேடாக இருக்குது, சும்மா அருமையாகவும் அவ்வளோ வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ சூப்பராகவும் இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டோம். மேலே வந்தோடனே முருகன் தரிசனத்துக்காக நம்ம போயிட்டுருக்கோம். திடீர்னு ஏற்பட்ட நமக்கு வந்து இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிது முருகனை சந்திக்கிறது, தரிசிக்கிறதுக்கு. இதில் அப்படியே படிக்கட்டு மேலே அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே நமக்கு முக்கியமான ஒரு தெய்வம் காலபைரவர். காலபைரவருங்கிற நமக்கு வந்து காண கிடைக்காத தரிசனம்னு கூட சொல்லலாம். இதோ உங்கள் பார்வைக்காக கால பைரவர் தரிசனம். அங்கே பார்த்தீங்களா, கோயில் உள்புற தோட்டத்துலேயே மிகப்பெரிய காலபைரவர் தோற்றம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நான் அதை பார்க்கும்போது அப்படியே மெல்ல மெல்ல நடந்து அப்படியே உள்ளே கோயிலுக்குள்ளே போகிறோம். ஆனால் கிட்ட போய் வீடியோ எடுக்க நமக்கு அனுமதி இல்லை. இந்த இடத்தோடு நிறுத்திட்டோம். நம்ம இந்த இடத்துலேருந்து தான் முருகன் தரிசனத்தை வீடியோவாக எடுக்க முடிஞ்சது. அதுக்கு மேலே கேமரா அலோடு இல்லை அப்படின்ட்டாங்க செல்ஃபோனில் படம் பிடிக்க. அதனால் என்னால் முடிஞ்சது இவ்வளோ தூரம் தான் எடுக்க முடிஞ்சது. மிக்க மகிழ்ச்சி. நன்றி, நன்றி.